அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி பக்தர்களுக்கு சுலபமாக அனுகிரகிப்பவர். அவரை தினமும் சேவிப்பவர்கள் புத்தி, பலம், தேஜஸ், கீர்த்தி, தைரியம் கிடைக்கப் பெறுவார்கள். எந்தவித தீராத நோய்களும் அவரை நினைத்த மாத்திரத்தில் விலகி போகும். சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். பாரத போரில் அர்ஜுனனின் தேர்க்கொடியில் அவர் இருந்ததால் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்பார்கள். அவரது மகிமையை விளக்கும் சில துதிகளை இந்த பதிவில் பார்ப்போம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராஷசாந்தகம். எங்கெல்லாம் ஸ்ரீ ராமரது புகழ் பாடப்படுகிறதோ பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் சிறமேர் கூப்பிய கையுடனும் ஆனந்த கண்ணீருடனும் தோன்றுபவர் ஹனுமான். ராமா ராமா என எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் நம் கண்களுக்கு தெரியாமல் ஆஞ்சநேயர் கண்ணீர் மல்க நின்று கேட்டுக்கொண்டிருப்பார். அனைத்து அரக்கர்களுக்கு யமனாக விளங்கும் ராமதூத ஆஞ்சநேயரை வணங்குகிறேன் என்பது இதன் பொருளாகும். சர்வ கல்யாண தாத்தாரம் சர்வ ஆபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யகம். இந்த ஸ்லோகத்தின் பொருளானது, கருணை கடலான ஆஞ்சநேயர் அனைத்து நன்மைகளையும் அருளுபவர், பக்தர்களின் பாவங்களை அகற்றுபவர், ராமநாமம் ஜெபிப்பவர்கள் அனைவரையும் தடுத்தாட்கொள்ளும் கருணாமூர்த்தியான ஆஞ்சநேயரை பணிகின்றேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி.